மனிதர்கள் குறைந்தபட்ச நல்லொழுக்கத்தை ஏனும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும் சிந்தனைக்கும் செயலுக்கும் விளைவாக பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன என்று வகுக்கப்பட்டது. மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவுக்கு தண்டனையோ அல்ல வெகுமதியோ உண்டு. அதற்காகவே சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டுள்ளன என்பது பொதுவாக எல்லா மதங்களும் கூறும் கருத்து. சொர்க்க நரகம் பற்றி எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. 18 புராணங்களில் தொன்மையான கருட புராணம், நீத்தார் வாழ்வு, ஈமச் சடங்குகள், மறுபிறவி, சொர்க்கம் நரகம் மட்டுமன்றி மருத்துவம், வானியல், உடல் இயக்கம், ஆன்மாக்களின் நிலைகள், நவரத்தின பலன்கள், சடங்குகள், தானம் உள்ளிட்ட பல விவரங்கள் 19,000 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இறப்புக்கு பிறகு ஆன்மாக்களின் நிலை என்று கருட பகவான் கேட்க ஸ்ரீமன் நாராயணன் விளக்கிச் சொல்லும் கருத்துக்களையே வியாச பகவான் 19,000 ஸ்லோகங்களாக கருட புராணம் என்ற பெயரில் இயற்றியிருக்கிறார். நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள், தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி 28 வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகள் பற்றியும் விளக்கிச் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி கருட புராணத்தில் சொல்லியிருக்கும் சில தண்டனைகளை இங்கே பார்ப்போம். பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்புறுத்துகளுக்கு உள்ளாக்கும் மனிதர்களுக்கு உண்டான நரகம் அவீஷி. இங்கு துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆன்மாக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும். மக்களை கொன்று குவிக்கும் அப்பாவிகளின் உடைமைகளையும் பறித்து கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு சாரமேயாதனம் என்ற நரகம் நிச்சயம். இங்குள்ள கூடிய மிருகங்கள் ஆன்மாக்களை வாட்டி வதைக்கும். மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் நபர்களுக்கு லாலாபட்சம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் தீக்கோளால் சுட்டு தண்டிக்கப்படும். பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு விசசனம் நரகம் கிடைக்கும். இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடியால் துன்புறும். எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பிராணிரோதம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் கூறிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கும். ஒழுக்க குறைவாக பெரியோர்களை மதிக்காமல் மனம் போனபடி வாழும் இலி ஜென்மங்கள் பூபோதம் சென்ற நரகத்தை அடையும். இங்கு விஷமுள்ள ஐந்துகள் இவர்களை துன்புறுத்தும். தர்மமே செய்யாத லோபிகளுக்கு வைதரணி நரகம். வைதரணி என்னும் நதியில் கொடிய ஐந்துக்கள் பிசாசுகளும் வாழும். இங்கே பாவிகள் விழுந்து துன்புறுத்தப்படுவார்கள். பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் சான்மொழி நரகத்தை அடைவார்கள். இங்கு முள் தடிகளாலும் முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்பப்படுவார்கள். கொஞ்சமும் அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகும் இடம் கிருமி போஜனம். இங்கு புழு பூச்சிகள் கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும். தரிகட்ட காம இச்சையால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு வஜ்ர கண்டகம். செருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும். பொய் சொல்லி பிறரது உடைமைகளை கவரும் பாவிகளுக்கு அக்னிகுண்டம். இங்கு எரியும் அக்னிகுண்டத்தில் பாவிகள் வாட்டப்படுவார்கள். பிறரை ஏமாற்றி அளவுக்கு மீறி செல்வம் சேர்ப்பவர்களுக்கு அந்த கூபம். இங்கு கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும். குற்றமற்ற எளியோர்களை தண்டிப்பவர்கள்
நீதிக்கு புறம்பாக நடக்கும் நபர்களுக்கு பன்றிமுக நரகம். பன்றிமுகம் கொண்ட கொடிய மிருகத்தின் வாயில் சிக்கி வதைப்படுவர். தர்ம நெறியை விட்டு தெய்வ நிந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம். இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு ஆளாவார்கள். பெற்றோர்கள் பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் காலகுத்திரம் செல்வார்கள். இங்கு அடி உதை பசி என்று ஆன்மாக்கள் தவிக்கும். உணவில் விஷம் வைப்பவர் கும்பி பாகம். இங்கு எண்ணெய் கொப்பரையில் ஆன்மாக்கள் வாட்டி எடுக்கப்படும். குடும்பத்தை கெடுப்பவர் உறவுகளை பிரிப்பவர் செல்லும் இடம் மகாரௌரவம். இங்கு கண்களுக்கு தெரியாத மாய வடிவங்கள் இம்சிக்கும். குழந்தைகளை முதியோர்களை நோயற்றவர்களை அபலைகளை இம்சிக்கும் எல்லோரும் செல்லும் இடம் ரௌரவம். இங்கு கிங்கரர்கள் சூளத்தால் குத்தி இம்சிப்பார்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வாழ்வது கொலை செய்வது எல்லாம் கொடிய செயல். இவர்களுக்கு உருவானதே அனிதா மிஸ்ரம். இங்கு கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள். நம்பியவர்களை ஏமாற்றியவர்கள், சீனன்றி மறப்பவர்கள், பிறர் மனைவியை கவருபவர்கள் எல்லாருக்கும் தாமிஷரம் என்ற நரகம் கிட்டும். இங்கு கிங்கரர்கள் முள்ளான கட்டைகளால் அடித்து தண்டிப்பார்கள் என்கிறது கருட புராணம். இப்படி பாவங்களுக்கு ஏற்றவாறு அமையும் நரகத்தில் வீழாமல் இருக்க பெரியோர்கள் வகுத்த பாதையின்படி தர்ம வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு பிரியமானவராக இருப்போம், நலமே பெறுவோம். மக்களே, இந்த கருட புராணத்தோட கதையை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நிறைய பயம் வந்து நல்லது செய்யணும் நல்லவனாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த புத்தகத்தில் இருந்தவருக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த கருட புராணங்கிற ஒரு புராணம் எழுதப்பட்டது. யாரும் பயப்படாதீங்க, நல்லதே பண்ணுங்கள், நேர்மையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நரகத்துக்கு போனீங்கன்னா என்ன மாதிரியான தண்டனைலாம் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதில் ஒரு 7-8 வரும், உங்களுக்கு எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஷ்ணு. டாடா, டேக் கேர் அண்ட் பை.